கொண்டு வந்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட வேண்டும். ஊடகவியலாளர் அச்சுதன் எழுதிய பேச்சும் செயலும் கவிதை நூலும், அவருடைய தந்தை கலாபூசணம் கவிக்குயிலன் சிவஸ்ரீ அரசரத்தினம் எழுதிய ஏக்கம் கவிதை நூல் வெளியீடும் நேற்று புதன்கிழமை மாலை நடைபெற்றது. திருகோணமலை பொது நூலக கேட்போர் கூடத்தில் மாலை 4 மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்வில் நீங்களும் எழுதலாம் கவிதை இதழ் ஆசிரியர் எஸ் தனபாலசிங்கம் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் க துரைரட்னசிங்கம் பிரதம விருந்தினராகவும், கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்கள பணிப்பாளர் கு குணநாதன் சிறப்பு அதிதியாகவும், முன்னாள் நகரசபை தலைவர் க செல்வராசா கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். பேச்சும் செயலும் நூலின் முதல் பிரதியை அதன் ஆசிரியர் அச்சுதன், வீரகேசரி நிறுவனத்தின் திருகோணமலை முகாமையாளர் சஞ்சீவனுக்கும், ஏக்கம் நூலின் முதல் பிரதியை அதன் ஆசிரியர் அரசரத்தினம் சிவஞான சிவாச்சாரியார் சிவஸ்ரீ ஹரியோம்னா செல்வரத்தினம் குருக்களுக்கும் வழங்கி வெளியீட்டினை ஆரம்பித்து வைத்தார்கள். பிரபல சட்டத்தரணியா ஜெகசூதி பேச்சும் செயலும் நூலுக்கும், ஓய்வு நிலை முதல்வர் க கனகசிங்கம் ஏக்கம் நூலின் மதிப்பீட்டுரைகளையும் நிகழ்த்தினார்கள். இரு நூல்களினது ஆசிரியர்களும் ஏற்புரை வழங்கினார்கள். அவனுடைய உள்ளத்திலே எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒளிந்திருக்கும் வெள்ளருக்கம் தலைமுடியான் பெற்படுத்த தினமே அணி மேலும் கீழும்